இந்த ஒரு வருஷத்தில் பெற்றோர்கள் பல பேர் உங்களோட வருமானத்தில் மாற்றங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்கள் பிஸ்னஸ் சுயமாக பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஜாபில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களோட வருமானம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் குழந்தைங்க வந்து முதல்ல இருந்த மாதிரியே வெளியே அவுட்டிங் போகணும், ஷாப்பிங் பண்ணணும், சாட்டர்டே சண்டே ஆனால் வெளியே செலவழிக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து அந்த மாதிரி நீங்கள் செலவழிக்கல, பொருள் வாங்கி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப பிடிவாத குணத்துக்கு இறங்குறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கீங்க. இல்லை, ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், சேமிக்கிறோன்றது வந்து குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம முதல்லருந்தே வந்து நம்மளும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதே பழக்கத்தை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது விஷயம் ரொம்ப காமனானது, நம்ம வந்து பெற்றோர்களாக வீட்டில் இருக்கும்போது சும்மா உட்காந்து டிவி பார்க்குறது, ஃபோன் வச்சு நோண்டிகிட்ருக்கிறது, இல்லை நம்ம வேலையிலேயே இருக்கும். ஆனால் வெளியே போகும்போது குழந்தைக்கு வந்து நம்ம நிறைய நம்மளோட கவனம் அந்த பக்கம் செலுத்துகிறோம். அவங்களுக்கு வந்து அது வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு பதிவாக கூட மாறி இருக்கலாம். ஸோ அதனால் வெளியே போகணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது காசு பணம் விஷயம் மட்டும் இல்லை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வெளியே போனால் அம்மா அப்பா நம்மளை கவனிக்கிறாங்க, நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கூட அந்த மாதிரி அவங்க கேட்டுட்ருக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து சரியானபடி அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பழக்க வழக்கங்கள் மாற்றி அமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்லேயுமே வந்து நம்ம அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறோம், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து காது கொடுத்து கேட்குறோம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், அவங்களும் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஆசைப்பட்டு நம்மளோட இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சரியானபடி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியே போகிறது, இந்த பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து சாதாரணமாகவே குறைஞ்சிரும். ஆனால் காசு பணத்தை பற்றி எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சின்ன குழந்தைங்க, அதாவது கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பப்பெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் பப்பெட்ஸ் நான் அடிக்கடி குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுறதுனால இவ்வளோ ஃபேன்சியாக வச்சுருக்கேன். நீங்கள் ஆர்டினரியாக பேப்பரில் கார்ட்போர்டில் கூட செஞ்சுக்கலாம். இதில் வந்து இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு குவாலிட்டி கொடுக்குறீங்க. உதாரணம், இப்போ இந்த ஃப்ராக் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ராக் வந்து நிறைய சேமிக்கும், இந்த லயன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக செலவழிக்கும், இந்த பறவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. இது ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லி அம்மா கிட்டே இன்றைக்கி வந்து இவ்வளோ காசு இருக்கு கண்ணா, இதை வந்து நம்ம செலவழிக்கலாம், அப்போ நம்ம இன்றைக்கி ஃப்ராக் மாதிரி செய்யலாமா இல்லை லயன் மாதிரி செய்யலாமா, அப்போ லயன் மாதிரி செய்யலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்குற உதாரணத்தை உங்களோட லைஃப்பில் அதை எப்படி பயன்படுத்தலான்றதை சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தேவையில்லாமல் அம்மா அப்பான்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இது வந்து கருத்து வேறுபாடுக்கு நம்மளே வந்து பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டுருப்போம், கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பொதுவாக விலங்குகள் வச்சு செய்யும்போது குழந்தைங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கற்பனை விளையாட்டு அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஓ இந்த மாதிரி நம்ம சேமிக்கணும், ஸோ அவங்க வந்து டாய்ஸ் வாங்கினாங்கன்னா கூட அது பத்திரமாக வச்சுக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம், கொஞ்சம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே அவங்க வந்து பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, பேசிக் மேத்ஸ் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா நாலு பழக்கங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு முன்னால் இதுதான் வருமானம், அம்மா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துடணும். இல்லை எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பர் அவங்களுக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணிடலாம். இல்லைங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் தெளிவாக இவ்வளோ தான் வரும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிடுங்க. அதில் இந்த மாதிரி க்ளோஸ்ட் பாக்ஸஸ் ரெண்டு எடுத்துக்குங்க. இது வந்து மெட்டல், ஸ்ட்ராங்கான பாக்ஸ். ஏன் அப்படின்னா அதோட குவாலிட்டி, அந்த நம்ம பழக்கத்துக்குண்டான குவாலிட்டியும் இதில் காட்டுறோம். ஸோ இது வந்து க்ளோஸ்ட், தேவையில்லாமல் நம்ம திறக்க மாட்டோம், இது வந்து பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதில் ஒன்று வந்து முதலீடு, ரைட், அடுத்தது சேமிப்பு. இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். ஸோ நம் கண்ணா அம்மா வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதில் இவ்வளோ சேமிக்கிறேன், இவ்வளோ வந்து முதலீடில் போட்டிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். இது தேவையில்லாமல் இது எடுக்கக்கூடாது, தரக்கக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது பேங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம், எப்படி இது வந்து நீங்கள் சேமிக்கிறீங்க, முதலீடில் வந்து பயன்படுத்துகிறீங்கன்றது குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருங்க. ரெண்டாவது, ரெண்டு ஓப்பன் கப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒன்று வந்து செலவழிக்கிறது, இன்னொன்று பகிர்ந்து கொள்வது. ஸோ இது வந்து எப்படின்னா ஓப்பனாக இருக்குது, நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்றோம் இல்லை நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்றது வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து பாதுகாப்பு உடனடியாக கிடையாது, நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதை வந்து நம்ம அந்த குவாலிட்டி, இன்னொன்று இது கிளாஸ் நான் எடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உடஞ்சிரும் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஃப்யூச்சருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம காட்டுறோம். அதுக்காக நீங்கள் லெக்சரில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம அவங்களுக்கு வந்து உதாரணமாக காட்டுறோம். ஒரு வரக்கூடிய அமௌண்ட்டை அவங்கள வந்து முதல்லருந்தே இதில் போட்டிருக்கோம், முதலீடில் போடுறோம், சேமிக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன்.
அதே போல் உங்களுக்கு வந்து இஎம்ஐ நிறையா இருக்குது, இல்லை கடன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையுமே வந்து குழந்தைக்கு சொல்லி முதல்ல வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு இஎம்ஐக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்றதெல்லாமும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அவன் வந்து சாட்டர்டே வெளியே போகணும், இல்லை இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னா சரி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருக்கண்ணா அதுலேருந்து எடுக்கலாமா, இன்னொன்று இந்த செலவுகளாகவும் இருக்குது, இதில் முக்கியமான செலவு இதெல்லாம், இதெல்லாம் வந்து அனாவசிய செலவு, அவங்களோட பொருள் மட்டும் அனாவசிய செலவுன்னு என்றைக்குமே காட்டக்கூடாது, நீங்களும் ஒரு சில விஷயம் செஞ்சது அனாவசிய செலவுன்றதும் காட்டணும். ஸோ அப்பா வந்து போன தடவை இந்த மாதிரி அனாவசிய செலவு பண்ணிவிட்டேன், இந்த மாதம் நான் அதை செய்ய வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறதும் குழந்தைக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து முதல்லேருந்தே பழக்கங்கள் நீங்கள் செட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குழந்தை வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது நீங்கள் அது அனாவசிய செலவுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சரி கண்ணா நீங்கள் கேட்டிருக்கிறது இவ்வளோ செலவாகும், அதோடய செலவு அதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதே சமயத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு இந்த பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, இல்லை யாருக்கா உடம்பு சரியில்லை அதுக்கு நம்ம வந்து செலவழிக்க வேண்டியிருக்கு, அது வந்து அவசர தேவையும் இருக்குது, இல்லை கண்டிப்பாக செய்ய வேண்டிய செலவு இருக்குது. ஸோ எதை நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றது நீங்களாக யோசிச்சு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட அந்த விஷயத்தை சொல்லிடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க சொல்யூஷனை ஒன்றா உட்காந்து பாருங்கள், எதில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது குழந்தைக்கே புரிய வரும். ஸோ இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம இந்த ஃபிங்கர் பப்பெட்ஸ் மாதிரி எடுக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை வந்து ஒரே கேரக்டர் நோக்கி போகுது, நிறையா செலவழிக்கிற கேரக்டரை பற்றியே பேசுது, நிறைய சேமிக்கிற கேரக்டர் பற்றியே பேசுது அப்படின்னா அது என்ன குறிக்க வரும் அப்படின்னா பெற்றோர்களாக நம்மளும் அதுதான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றதுமே நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா நம்ம வந்து அதை புரிதலுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பழக்க வழக்கங்களை அழகாக நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம். இதுவும் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு 21 நாள்லேருந்து 30 நாட்கள் ஆகும் குழந்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் செயல்படுறது கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதில் நம்மளோட பிஹேவியரும் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி 4 பழக்கங்களை வந்து நம்ம முதல்லேருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அட்வைஸ் மூலமாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பணம் பற்றி சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது, அவங்களா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிள் சாய்ஸஸ் அப்படின்றது பொறுப்போட முடிவுகள் எடுக்கிறது அவங்களுக்கு பழக்கமாக செட் ஆகும்.